சிறப்பு கிடைச்சிருக்கு. நீங்க ஏழறி படிச்சவரு தெய்வலகவாசி, தெய்வங்களை நேரில் சந்திக்கிற வாய்ப்பு உங்களுக்கு உண்டு. நாங்க ஆறறி படிச்ச நாங்க சாதாரண மாநில பிறவி, ஒரு கல்லை வைத்து அது சிற்பமாக மாற்றி இதுதான் தெய்வம்னு சொல்லி அதற்கு கோவில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணி அதை வணங்குகிற சாதாரண மாநில பிறவி. நீங்க ஏழறி படிச்சவரு தெய்வலோகத்துல பூலோகத்துல வந்துருக்கீங்க. பூலோகத்துல என்னங்க விவரம் அப்படிங்கறது விளக்கம விழாவறையா எடுத்து சொல்றீங்க. காரணம்னா மரம் கோலனா நூலை பிடிக்கணும், மனசு கோலனா நூலை படிக்கணும், நல்ல நூல்களை படிச்சா மட்டும் பார்த்தாது, அதை நல்ல முறையில் வடித்து எடுக்கணும். அதுதான் பெரிய விஷயம். கற்க கசடல கற்கோவை கற்றப்ப நிற்க அதற்கு தகு. ஆமா கற்கட கசடு அற அப்படின்னாங்க, கசடு என்ன அழுக்கு அப்படின்னு ஒரு பொருள். ஆமா உண்மை. ஆக அந்த அழுக்கான அர்த்தங்களை தவறு அப்படிங்கிற பொருள் உண்டு. அழுக்கினால தவறு தானே, தவறான அர்த்தங்களை தவிர்த்து நல்ல விஷயங்களை மட்டும் கற்கணும். கசடு அற அது மட்டுமா, கற்றால் மட்டும் போதுமா, பிறருக்கும் அதை சொல்லிக் கொடு. கல்வியை கற்றா மட்டும் சிறப்பிச்சிருக்க முடியாது, மற்றவரை பகிர்ந்து குடைக்கும் பொழுது அந்த சிறப்பு அவர்களை மட்டும் இல்ல நம்மளையும் வந்து சேரும் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. இப்ப நீங்க சொன்னீங்க மகாபாரதத்துல துருவோஷ மகர்ஷி, நீங்க சொன்னதுல ஒரு சின்ன சந்தேகம் தான். ஏன்னா அது நம்ம சொன்னதுலயே இந்த பிள்ளை பிடிச்சு கேக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்க கண்டிப்பா. ஏன்னா மனுஷனுக்கு சந்தேகங்கிறது வரும் வாழ்க்கை, ஆனா வாழ்க்கைய சந்தேகமா போயிடக்கூடாது. சந்தேகம் வந்துருச்சு அது வந்து சந்தேக கோடு என்ன சொல்லி கொடுத்தாரு, அந்த பிள்ளைக்கு கொடுத்தவர் பிற்காலத்துல உதவும் இப்ப உபயோகப்படுத்த கூடாது அப்படின்னு அவர் சொல்லல. அப்ப குந்தியாகப்பட என்ன பண்ணா, முதல்ல இது எப்படி சோதிக்கிறோம், இப்ப சோதிப்பது சோதனைக்கு உள்ள போது யாருடைய வேலை, அது சிவன். அப்ப அவன் என்ன பண்ணா, இது சின்ன பிள்ளைங்க ஒரு விஷயம் இல்ல, இந்த இடத்துக்கு போகாத அப்படி சொன்னா அப்படியே தோணும். இந்த விஷயத்தை செய்யாத நம்ம மறைமுகமா சொன்னோம்னா செய்ய தோணும், ஏன் செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்க, இதை செஞ்சுதான் பாப்பேன் அப்படிங்கிற எண்ணம் அந்த பிள்ளைகளுக்கு வரும். அப்பதான் அவ்வளவு சின்ன பிள்ளையா இருந்தா, சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது இந்த மந்திரம் கொடுத்தாரு, இந்த மந்திரத்தை சோதிச்சு பாக்கணுங்கிற எண்ணம் குந்திக்கு வந்துருச்சு. அப்ப என்ன பண்ணா, உப்பரிகளை நின்று எப்படி சோதிக்கணும்னு பாக்குறா. சூரிய பகவான் மானத்துல இருக்காரு, எந்த தெய்வத்தை கூப்பிட்டாலும் சரி பார்க்கலாம் அப்படின்னு ஒரு மந்திரத்தை உபயோகப்படுத்தி சூரியனை அழைத்தால் போலவதற்கு, சூரிய பகவான் போலவதற்கு வந்தார். வந்த உடனே சின்ன பிள்ளை நம்மளை கூப்பிட்டு என்ன விவரம் அப்படின்னு கேட்டுக்கோம். வந்த என்ன பண்றாரு, ஒரு பிள்ளைய கொடுத்துட்டு போயிட்டாரு. குந்திக்கும் சூரியனுக்கும் பிறந்தவன் யாரு, ஆனா கர்ண கர்ணன் ஆகப்படும். இப்ப நான் கேக்குறேன், இந்த ஐந்து வரங்களை அவள் மட்டும் உபயோகப்படுத்தினானா, இல்ல அஞ்சு பிள்ளைகள் பெற்றான், அந்த மந்திரங்களை வச்சு ஐந்து பிள்ளைகள் பெற்றான் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. இப்ப குந்தி மட்டும் ஐந்து பிள்ளைகளை பெற்றாரா, இல்ல வேற யாருக்கு அந்த மந்திரங்களை பகிர்ந்து கொடுத்தார். அது ஆண்டு மன்னனுக்கு இரு மனைவி, சரி குந்தி மாத்திரை இரண்டு மனைவி, சரி ஆக தர்மன் பீமன் அர்ஜுன். இது பிறகு குந்திக்கு நகுலனும் சகாதவன அஸ்வினி அஸ்வினி தேவர்களால மாத்திரை மூலியமாக, சரி மாத்திரை மூலமாக வந்த குழந்தைகள் தர்ம பீம அர்ஜுனன் நகுல சகதேவன் ஐந்து பேர். தர்மன் பிறந்தது யாருக்கு, அது பீம பிறந்தது அது வாயு பகவான், அர்ஜுனன் அர்ஜுனன் இந்திரன் நகுல சகதேவன் அது அஸ்வினி தேவர்கள். சரி சந்தோஷம். இப்ப இந்த ஐந்து மந்திரங்களை உபயோகப்படுத்தி அங்கே குழந்தை பேர் ஏற்பட்டுச்சு. ஆனா நம்ம சொல்றது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொரு மனிதருக்கு ஒரு தெய்வத்துக்கு பிறந்தது, ஒவ்வொரு தெய்வத்துக்கும் பிறந்தது ஐந்து பிள்ளைகள். ஆனா நம்ம சொல்றது அப்பானு யார சொல்றோம், பாண்டு புத்திரர்கள் அப்படித்தான் சொல்றோம். பெற்று எடுத்தது ஒருவனுக்கு, ஆனா தந்தைங்கிற ஸ்தானம் கொடுத்தது பாண்டு மன்னனுக்கு. சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அங்கே சிறப்பு சேர்க்கப்பட்டது போல உனக்கு நான் சிறப்பு கொடுப்பேன்னீங்களே. துரோச மகரிசி அஞ்சு வரங்களை கொடுத்து குழந்தை பாக்கியம் உண்டாகும் அப்படின்னு குந்திக்கு கொடுத்தாரு. நீங்க எனக்கு ஏதாவது குழந்தை பாக்கியம் ஏற்படணும்னு அஞ்சு வரம் கொடுக்க போறீங்களா, இல்ல என்னத்துக்கு இந்த வார்த்தையை சொல்லிக்கிறேன் கேக்குறேன், ஏன் வேற முடிவரை இல்லையா உங்களுக்கு, கோபத்தில் சிறந்த துரோச மகரிசி ஒத்துக்கிறேன், எல்லா முனிகளோட அதிக கோபுரம் துருவாச மகரிசி. ஆனா வேற முனிவர் இல்லையா, பொக்கன்று நினைத்தாயா குங்குடவா என்று அன்று ஒரு பெண்ணாகப்பட்டவர் கேட்டார். அந்த முனிவரை பத்தி சொல்லிடல, சரி
சரி
பாவ பூஜை செய்யறப்பவே அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க அது கடவுள் தான் சரி ஏன்னா மனிதனோட காலி எங்க படாது பூமியில பூமியில படாது கடவுளோட காலி பூமியில படாது படாது அந்தரத்துல தான் நிக்கும் சரி அப்பவே தெரிஞ்சுக்கிட்டாங்க வந்தது தெய்வம் தெய்வங்கள் தான் உங்களுக்கு சரி ஐயா உங்களுக்கு என்ன வேணும் எனக்கு உணவு வேணும் எப்படி எப்படி சரி உணவு போறேன் சரி அப்படி சொல்ற ஆனா இப்படி பரிமாறக்கூடாதுமா எனக்கு எப்படி பரிமாறணும்னா நிர்வாண கோலமாக பரிமாறணும் அப்படின்னு சொல்றாரு சொன்ன உடனே அண்ணமாவ ஏத்துக்கிட்டாரு ஏத்துக்கிட்டு என்ன பண்றாங்க உள்ள போயிட்டு அறைக்குள்ள போயிட்டு தன்னுடைய கணவனை நினைச்சாங்க வந்தவங்க எல்லாரும் குழந்தையா போட்டவங்க ஒரு சாபத்தை கொடுக்குறாங்க சரி மூணு பேரும் குழந்தையா போயிட்டாரு அப்படி இந்த மூணு பேரும் சும்மா விட்டாங்களா அப்படியும் இல்லாம வாயு போவனை அழைச்சி ஆனா இங்க வந்த குருஜன காணுமே அப்படின்னு அங்க முப்பது தேவிகளும் புலம்புறாங்க அங்க அடிச்சுட்டு கிடக்குறாரு எங்கடா போன குருஜன காணும் போன குருஜன காணும் அப்பதான் அவங்களே நேரடியா வர்றாங்க வந்தமா நாங்கதான் என் குருஜனை அனுப்பி வச்சோம் சரி நாங்கதான் வச்சோம் சரி பிரம்மா விஷ்ணு சிவன் சிவன் மூன்று வரை நாங்க தான் அனுப்பி வச்சோம் எங்க புருஷனை கொடுங்கம்மா அப்படின்னு கேட்க கேட்ட உடனே பாருங்க நீங்க தான் சிறந்த கற்பு கடைசியாச்சு உங்க புருஷன் இந்த தொட்டில இறக்குற மூணு தொட்டில மூணு குழந்தைகளாக மாற்றி கிடக்குறாங்க கிடக்குறாங்க சரி ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஒவ்வொரு மந்திரங்கள் இருக்குது அந்த ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஒவ்வொரு மந்திரங்களை உபயோகப்படுத்தும் பொழுது அப்ப அந்த தெய்வத்துக்குரிய மந்திரம் தெரிஞ்சு தெய்வம் மாறுபட்டது ஆனா அந்த மூன்று குழந்தைகளை ஒன்றாக சேர்க்கும் பொழுது ஒரு தத்தாத்திரேயர் அப்படின்னு ஒரு கடவுள் உண்டாக மூன்று தலையோடு அப்பே அதோட காரணம் இருந்தாலும் கூட நான் கேட்ட கதைப்பாடலுக்கு விளக்கம் சொல்லலாம் ஜன நிலை தான் உணர்ந்த சுவாமி நல்லா பேசுறீங்க இப்ப இந்த இடத்துக்கு எதுக்கு வந்திருக்கீங்க சுவாமி என்ன காரணம் இன்னொரு முறை இந்த பகுதிக்கு வந்தா நிறைய விஷயங்கள் இருந்தாலும் கூட நான் எதுக்காக வந்திருக்கேன் அழகான அற்புதமான புருஷன் என்ன உறவு கேட்க முடியாது
سيكون مرة من المدرسة 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 سي